இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாநதி எபிசோடில் வந்துட்டு நம்ம நிவின் வந்துட்டு முடிஞ்சவரை காவேரிக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ண போறாரு. ஆனால் அதையும் வந்துட்டு நம்ம குமரனும் விடமாட்டாங்க, கங்காவும் விடமாட்டாங்க. ஒரு பக்கம் காவேரி நம்ம நிவின்கிட்ட வந்து பேசணுன்ற ஆசையும் இருக்குது, இன்னொரு பக்கம் நம்மளை ஏமாத்திட்டானே, இன்னொரு பொண்ணு கூட வந்து நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்ற வலியும் இருக்குது, வேதனையும் இருக்குது. அதனால அவங்க வந்துட்டு பேசுறதுக்கு தயங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா யமுனா வந்து அவங்களுடைய லவ்வர்ஸ், அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்துட்டு லவ்வர் வந்துட்டு நிவின் தான் எனக்காக வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறாரு, அதை பண்ண போகிறாரு, இதை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கனவு உலகத்தில் இருந்தால், இவங்க நிவின் வந்துட்டு காவேரி வீட்டிலேருந்து அவர் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கும்போது யமுனாவை பார்க்க போகிறாங்க. உடனே வந்துட்டான் பேச ட்ரை பண்ணேன், பேச முடியல, அது இதுன்னு கதையெல்லாம் அளக்க உடனே தனக்காக தான் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பாட்டுக்கு வந்து ஒரு கனவு உலகத்திலே தான் வரப்போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு பரவாயில்ல இந்த அளவுக்கு பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் உசுப்பேத்தி விடுறது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பசுபதி வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணத்தை வந்து அவசர அவசரமாக நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அந்த தோட்டத்தில் வச்சு பண்ணணுன்றதுல அவர் வந்து உறுதியாக இருக்கிறாரு. அதை வச்சு எப்படியாவது நம்ம வந்துட்டு ஜெயிச்சு காட்டிடணும், அவங்க முன்னாடி நம்ம வந்து நல்லா செஞ்சு காட்டிடணும் அப்படின்ற ஒரு வன்மத்தில் தான் இருக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த இமோஷனலான ஒரு ட்ராமா வந்து ஃபுல் அழுகாட்சி காவியத்தோடு கொஞ்சம் வில்லத்தனத்தோடு தான் வரப்போகுது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Yeah.